வணக்கம். அதிசய சத்துக்கள் நிறைந்த பழ வகைகளில் ஒன்றான ஆப்ரிகாட் பழத்தின் நன்மைகள் குறித்து இன்றைக்கு பார்க்கலாம். பல்வேறு பழங்களில் பல்வேறு சத்துக்கள் நிறைந்துள்ளன. இந்த பழங்களில் சில வகைகளில் அபூர்வமான அதிசயமான மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நாம் உட்கொள்ளும் பழங்கள் அனைத்து நாட்களிலும் கிடைக்கக்கூடியதாகவும் மிகவும் குளிர்ச்சியினால் சளித்தொல்லை மற்றும் மலச்சிக்கலை தவிர்க்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அத்துடன் அனைத்து தரப்பினரும் உட்கொள்ளும் வண்ணம் பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். சீனா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் அன்றாட உணவில் ஏதேனும் ஒரு வகையில் பழங்கள் சேர்க்கப்படுகின்றன. அதேபோல் நாகரிகத்தில் பாரம்பரியமிக்க நாமும் பழங்களை அடிக்கடி உட்கொள்வது அவசியம். அதிக சத்து நிறைந்த அதிசய சத்து நிறைந்த ஆப்பிரிக்கா பழங்கள் தமிழில் சர்க்கரை பாதாமி என்று அறியப்படுகிறது. பொன்னிறமான மேல் தோலையும் ஒரு விதமான புளிப்பு சுவையும் உடைய எண்ணற்ற சத்துக்களை கொண்டுள்ளன. இது ப்ரூனஸ் ஆர்மேனியகா என்ற தாவரவியல் பெயர் கொண்ட ரோசேசிய குடும்பத்தைச் சார்ந்த இந்த சிறிய மரங்களில் நன்கு பழுத்த ஆரஞ்சு நிற பழங்களை மருத்துவத்தில் பயன்படுகின்றன. பித்தப்பையில் உள்ள கற்களை போக்குவதிலும் உடல் புழுக்களை அழிப்பதிலும் ஆப்பிரிக்கா பழங்களின் பணி மகத்தானது. இந்த பழங்கள் ஆரம்பத்தில் ஐரோப்பாவுக்கு ஆர்மேனியாவிலிருந்து கிரேக்கர்களால் கொண்டு வரப்பட்டது. கிரேக்கர்கள் அப்போது சூரியனின் தங்க முட்டைகள் என்று அழைத்தனர். இது ஆர்மேனியாவிலிருந்து வந்ததால் இதன் தாவரவியல் பெயர் ப்ரூனஸ் ஆர்மெனைகா என்றாகியது. எனினும் இதன் தாயகம் சீனாவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. பேஸ்மேக்கர் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இவைகள் தற்போது துருக்கி, ஈரான், இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், ரஷ்யா, கிரீஸ், அமெரிக்கா மற்றும் சீனாவில் அதிகமாக உற்பத்தியாகின்றன. ஆப்பிரிக்கா பழத்தில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கொழுப்புகள், புரதம், வைட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B3, ஃபோலேட், வைட்டமின் B5, வைட்டமின் B6, வைட்டமின் C10, வைட்டமின் E, வைட்டமின் K, கால்சியம், மக்னீசியம், இரும்பு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மாங்கனீசு, துத்தநாகம் ஆகிய சத்துக்கள் நிறைந்தே காணப்படுகின்றன. ஆப்பிரிக்காட்டில் அடங்கியுள்ள ஏராளமான தாது பொருட்கள் ஆஸ்துமா, மார்புச்சளி, காசநோய் மற்றும் இரத்த சோகையை குணப்படுத்த வல்லவை. இதில் அடங்கியுள்ள நார்ச்சத்தானது மலச்சிக்கலை நீக்குகிறது. ஆப்பிரிக்காட் பழங்கள் உடலுக்கு எவ்வளவு நல்லதோ அதே அளவு சருமத்துக்கும் சிறந்தது. அதிலும் வறண்ட சருமம் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. இதில் வைட்டமின் ஏ என்னும் சத்து அதிகமாக உள்ளதால் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்களை தடுக்கும். முகப்பருவை நீக்குவதிலும் தோல் தொடர்பான தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதிலும் பெரும் பங்கு வகிக்கின்றன. வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகிறது. இந்த பழத்தில் உள்ள வானிலிக் அமிலங்கள் மற்றும் ரூபின் என்ற நறுமண எண்ணெய் கை கால் வலியை நீக்குவதில் முக்கிய பங்காற்றுகிறது. இரும்பு சத்து மற்றும் பீட்டா கரோட்டின்கள் அதிகம் உள்ளதால் இரத்த உற்பத்திக்கு ஏற்றது. இதில் உள்ள கரோட்டினாய்டுகள் LDL என்னும் கெட்ட கொழுப்பை நீக்கி இதய நோயை தடுக்கின்றது. பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீர் செய்கிறது. லைகோபின் என்னும் சத்தானது செல் முதிர்வை தடுக்கிறது. இதில் உள்ள ட்ரிப்ளோபென்கள் நரம்புகளை வலுப்படுத்துகின்றது. இத்தகைய மிகவும் சத்து நிறைந்த ஆப்பிரிக்கா பழம் குழந்தைகளுக்கு ஏற்றது. இதய நோய், சில வகை புற்றுநோயை கூட எதிர்த்து போராடும் சத்துக்கள் இப்பழத்தில் அடங்கியுள்ளது. ஆப்பிரிக்காட்டை நன்கு கழுவி இட்லி தட்டில் வேக வைத்து எடுக்கவோ அல்லது நறுக்கி தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து மசித்துக் கொள்ளலாம். பின்னர் பாலில் ஓட்ஸ் சர்க்கரை கலந்து 5 நிமிடம் கொதிக்க விடவும். கொதித்து கெட்டியானதும் தீயை அணைத்து ஆறவிடவும். ஆறியதும் ஆப்பிரிக்காட் மசித்ததையும் ஓட்ஸையும் கலந்து குழந்தைக்கு ஊட்டவும். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கின்றது. வைட்டமின் ஏ பார்வை திறனை அதிகப்படுத்துகின்றது. தினமும் 2 ஆப்பிரிக்காட் பழங்களை இரவில் சாப்பிட்டு வர பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் உடலில் சேருவதுடன் செல் அழிவும் கட்டுப்படுத்தப்படும். மலை வாழைப்பழம் 1, ஆப்ரிகாட் 4 ஆகியவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தயிர் அரை கோப்பை கலந்து 1 மணி நேரம் ஊற வைத்து இரவில் படுக்கும் பொழுது சாப்பிட்டு வர பார்வை திறன் அதிகரிப்பதுடன் தோல் மினுமினுப்பு உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.